எஃபிஷியன்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் பார்க்க போகிறோம் எஃபிஷியன்சி எப்படி சொல்லலாம் பார்த்தீங்கன்னா ஒர்க் டன் டு ஹீட் சப்ளைடு ஒர்க் டன் அப்படின்னா நான் சப்ளை பண்ண ஹீட்டு கொஞ்சம் ஒர்க் பண்ணிட்டு கொஞ்சம் ஹீட்டை வெளியே விட்டுருக்கோம் அப்போ ஹீட் சப்ளைடு மைனஸ் ஹீட் ரிஜெக்டட் பை ஹீட் சப்ளைடு அப்படின்னு சொல்லி சொல்லிக்கலாம் ஓகே இப்போ கார் சைக்கிள் வந்து பார்க்க போகிறோம் கார் சைக்கிள் அப்படிங்கிறது டெம்பரேச்சர் ஐசன் ட்ரோ தெர்மல் அது மட்டும் தான் முக்கியமான விஷயம் இன்னொன்று ஐசன் ட்ரோபிக் ஓகே இது ரெண்டு முக்கியமான விஷயத்தை வந்து பார்க்க போகிறோம் ஓகே ஒன்று டு ரெண்டு லைன் இன்க்ளைண்டாக இருக்கா அப்போ அது ப்ரெஷர் வந்து குறையுது ஓகே அப்போ இது என்ன ப்ராசஸ்ஸு ஐஸ் அண்ட் ட்ரோபிக் எக்ஸ்பேன்ஷன் ப்ராசஸ் ஓகே ரெண்டு டு மூணு அதுவும் இங்கிலாண்டாக இருக்குது அது என்னது தான் ஐஸ் அண்ட் ட்ரோபிக் எக்ஸ்பான்ஷன் ப்ராசஸ் மூணு டு நாலு இங்கிலாண்டில் என்ன இருக்குது ஆனால் ப்ரெஷர் என்ன ஆகுது கீழேருந்து மேலே போகுது அப்போது ஐஸ் அண்ட் ட்ரோபிக் கம்ப்ரஷனு நாலு டு ஒன்று அதுலேயும் ப்ரெஷர் வந்து கூடுது அது என்னது ஐஸ் அண்ட் ட்ரோபிக் கம்ப்ரஷன் இதுதான் பிவி டைக்ராம் கார் சைக்கிளுக்கு ஓகேயா அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா டிஎஸ் டேகிராம் பார்க்குறோம் டிஎஸ் டயக்ராம் பார்க்கும்போது ஒன்று டூ ரெண்டு ஓகே அதில் வந்து கான்ஸ்டன்ட் டெம்ப்ரேச்சர் ஓகே கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ரெண்டு டு மூணு ரெண்டு டு மூணுங்கிறது எதில் இருக்குது வால்யூமில் தானே இருந்துச்சு அப்போ ரெண்டு டு மூணுங்கிறது ஐசன் அண்ட் ஓகே ஐஸ் அண்ட் என்ட்ரோபி என்ட்ரோபிக் ரெண்டு டு மூணு என்ட்ரோபி ட்ரோபி கான்ஸ்டன்ட்டு மூணு டு நாலு அதுவும் இதில் தான் இருக்குது டெம்பரேச்சர் பொறுத்து இருக்குது ஓகே அப்போ த்ரீ டு ஃபோர் வந்து என்னதே டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டே ஃபோர் டு ஒன்று கம்ப்ரஷன் ஐஎன்ட்ரோபி கம்ப்ரெஷன் அப்போ என்ட்ரோபிக் கான்ஸ்டன்டே ஃபோர் டு ஒன்று புரியுது இந்த விஷயங்கள் முட்டதில் தெரிஞ்சால் போதும் அடுத்த சைக்கிள் என்னன்னு பார்த்திங்கன்னா ஸ்டிர்லிங் சைக்கிள் ஓகே ஸ்டிர்லிங் சைக்கிள் அதே மாதிரி தான் ஒன்று டூ ரெண்டு வந்து இங்கிலேண்டு லைனாக இருக்கா அப்போது ஐசன்ட்ரோபிக் ப்ராசஸ் ஓகே அடுத்து ரெண்டு டு மூணு வால்யூம் கான்ஸ்டன்ட்டு மூணு டு நாலு ஐசென்ட்ரோபிக்கு கம்ப்ரஷனு நாலு டு ஒன்று எது கான்ஸ்டன்ட் வால்யூம் கான்ஸ்டன்ட்டு ஓகே அதை தான் அந்த டைகிராமை ரெப்ரெஸன் பண்ணியிருக்காங்க ஒன்று டூ ரெண்டு டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட் இங்கிலாண்டு லைனாக வந்தால் டெம்ப்ரேச்சர் கான்ஸ்டன்ட் ரெண்டு டு மூணு வால்யூம் கான்ஸ்டன்ட்டாக இங்கே எது கான்ஸ்டன்ட்டாக இருக்கும் ஓகேயா ரெண்டு டு மூணு ஓகே அடுத்து இன்களைண்டு லைன் ஓகே அடுத்து மூணு டு நாலு டெம்ப்ரேச்சர் கான்ஸ்டன்ட்டு ஓகே அடுத்து நாலு டு ஒன்று இன்க்ளைண்டு லைன் ஓகே டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது ரெண்டு டு மூணுல டெம்ப்ரேச்சர் டிராப் டவுன் ஆகுது இந்த விஷயங்கள் கவனிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் எஃபிஷியன்சி இக்குவல் டு ஒன் மைனஸ் டி டூ பை டி ஒன் கார்னாட்சிக்களோட அதே மாதிரி எஃபிஷன்சி தான் இதிலேயே வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் காரணாட்சிகளோட ஃபைனல் எஃபிஷன்சி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன் மைனஸ் டி பை டி ஒன் தான் இது கார்ணாட்சிக்கொள்ளது ஓகே இதே விஷயம்தான் இதுக்கும் வந்து வருது ஓகே ஓகே இப்போ ரெண்டாவது என்ன விஷயம் பார்த்தோம்னா எரிசன் சிகிச்சை ஓகே எரிசன் சைக்கிளில் ஒன் டு ரெண்டு ப்ரெஷர் கான்ஸ்டன்ட்டு ரெண்டு டு மூணு ஓகே ரெண்டு டு மூணு இங்கிலாண்டு லைனின்னா ஐசன் ட்ரோபிக்கு மூணு டு நாலு எது கான்ஸ்டன்ட்டு ப்ரெஷர் கான்ஸன்ட்டு நாலு டு ஒன்று ஐசன் ட்ரோபிக்கு ப்ரெஷர் கூடுது கம்ப்ரெஷனு ஓகே அவ்வளோதான் இந்தியா பாருங்கள் ஒன்று டு ரெண்டு இங்கிலாண்டு லைன் அப்போதான் ஐசன் ட்ரோபிக்கு பற்றி பாசப்படுறோம் ரெண்டு டு மூணுங்கிறது கான்ஸ்டன்ட் டெம்ப்ரேச்சரு ஓகே மூணு டு நாலு அப்படிங்கிறது இங்கிலாண்டு லைன் நாலு டு ஒன்றுங்கிறது டெம்ப்ரேச்சர் கான்ஸ்டன்ட்டு ஓகே இதுதான் வந்து ஸ்டெர்லிங் சைக்கிள் எரிஷன் சைக்கிளோட விஷயங்கள் இதுக்கு ஃபார்ம் என்னென்னா இதுக்கு அப்படியே ரிவர்ஸில் வரும் ஓகேயா ஓகே எப்படி ஃபார்ம் ஆகணும்னா அங்கே டி டூ பை டி ஒன் இருக்கும் அங்கே டி ஒன் பை டி டூ டி ஒனுங்கிறது லோயஸ்ட் டெம்பரேச்சரு ஃபஸ்ட்டு இனிஷியலாக நான் ஆரம்பிக்கிறது டி டூங்கிறது ஹையஸ்ட் டெம்பரேச்சரு இனிஷியலாக போனதுக்கப்புறம் மேக்சிமமாக போகிறது இங்கே இந்த டேக்ராம் கூட ரெஃபரன்ஸ் பண்ணலாம் டி ஒனுங்கிறது லோயர் டெம்பரேச்சர் டி டூங்கிறது மேக்ஸிமம் டெம்பரேச்சர் ஓகே இதை வச்சு கூட இதை எழுதலாம் ஓகே அடுத்து ஜூல் சைக்கிள் ஜூல் சைக்கிளில் ரெண்டு மூணு விஷயங்கள் கவனிக்கப்பட வேண்டியது ஒன்று டு ரெண்டு வந்து ப்ரெஷர் கான்ஸ்டன்ட்டு ரெண்டு டு மூணு இங்கிலேண்டு லைனாக அப்போ ஐசன் ட்ரபிப் எக்ஸ்பான்ஷனு ப்ரெஷர் ட்ராப் டவுன் ஆகுது த்ரீ டு ஃபோருங்கிறது கான்ஸ்டு ப்ரெஷர் ப்ராசஸ் ஓகே த்ரீ டு ஃபோ ஃபோர் டு ஒன்னுங்கிறது இங்கிலேண்ட் லைன் ஆனால் ப்ரெஷர் வந்து கூடுது ஐசன் ட்ரபிக்கு கம்ப்ரஷனு ஓகே இது விஷயங்கள் தான் இங்கே ஒன்று டு ரெண்டு ஓகே இங்கிலாந்து லைனு அடுத்து ரெண்டு டு மூணு ரெண்டு டு மூணுல என்ட்ரோபி கான்ஸ்டன்ட் இங்கேயே ரெண்டு டு மூணு தானே என்ட்ரோபி பற்றி தான் பேசியிருந்தேன் அப்போ இங்கேயே என்ட்ரோபி கான்ஸ்டன்ட் மூணு டு நாலு இங்களை லைனு இங்கே மூணு டு நாலு ப்ரெஷரை பற்றி தான் பேசினா அப்போ இங்கேயும் கான்சன்ட்ரேஷர் தான் ஒன்று டு ரெண்டு இங்கே என்னது கான்சன்ட்ரேஷன் இங்கேயும் டு ரெண்டு கான்சன்ட்ரேஷர் தான் அடுத்து நாலு டு ஒன்று ஐசன் பற்றி பேசியிருக்கேன் அப்போ என்ட்ரோபி என்னது கான்ஸ்டன்ட் ஓகே இதுக்கும் அதே மாதிரி தான் அந்த ஃபைனல் ஃபார்முலா கூட ரொம்ப முக்கியமானது கிட்டத்தட்ட சைக்கிள் மாதிரி தான் அந்த ஃபார்முலா வரும் ஒன் மைனஸ் ஒன் பை ஆர் பவர் காம மைனஸ் ஒன் ஓட்டோசைக்கிளோட அதே தான் இதுக்கு வரும் ஓகேயா